அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கும் நிலையில் தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. காலாண்டு தேர்வுகள் நடைபெறுவதன் காரணமாக பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதியாக தெரிவித்திருக்கிறது. எனவே பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இன்று தேர்வு நடைபெறுவதன் காரணமாக கட்டாயம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு வழக்கம் போல் விடுமுறை இல்லை என்று தற்போது மாவட்ட ஆட்சியர் தெரிவிப்படுத்தியிருக்கிறார். விவரங்களை நிகழ்ச்சியில் செய்தியாளர் சந்திரகுமார் விவரம் என்ன? நிச்சயமா இதேபோல் காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஊத்தி, முடிமலை, பேருந்து நிலையம், ஸ்ரீபெரும்புத்தூர், உரகலம், அலகாபாத், உத்தரமெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் தொடர்ந்து கனமழை அளந்து பெய்து கொண்டே வருகிற நிலையில் காலை அதிகாலை முதலில் லேசான மற்றும் மிக தூரம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுக்காம அனைத்து பகுதியும் காலாண்டு தேர்வு நடைபெற்று வருவதாலும் அந்த விடுமுறை என்பது இல்லை என தற்போது மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் வந்து தற்போது தெரிவித்தார். தற்பொழுது இந்த காலை அதிகாலை பள்ளிக்கு தேர்வு செல்லும் மாணவ மாணவிகளும் நினைந்தபடியே தற்போது பள்ளிக்கு வந்து சென்று கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வழக்கம் போல் பள்ளிகள் இயங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க சந்திரசேகர், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.